தொடங்கும் செயல்கள் எதுவாகினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற நீங்கள் செய்யும் செலவு ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட இனி அது ஆயிரமாக மீண்டும் உங்களிடமே வந்து சேரும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் செலவு செய்வது ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட அந்த பணமானது மீண்டும் ஆயிரமாக எப்படி நம்மிடமே வந்து சேரும் வாங்க இன்று அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பணத்தை செலவு செய்யும் ஒவ்வொரு முறையும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவு என்பது நமது வருமானத்தை விட அதிகமாகவே இருக்கிறது அதிலும் சராசரி நிலையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமுமே இந்த பிரச்சனையை எதிர்நோக்குகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வரவை விட செலவு அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு இந்த பற்றாக்குறையானது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது முதல் பாதி மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் என்று ஈர்க்கும் இவர்கள் மறுபாதி மாதத்தை சமாளிக்க முடியாமல் இவர்கள் ரொம்பவே சிரமப்படுகிறார்கள் இந்த பணப்பிரச்சனையானது இனியும் நம்மை தொடராமல் இருக்க இன்றைய பதிவில் நாங்கள் சொல்லப்போகும் விஷயமானது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனானதாக இருக்க போவதால் இந்த பதிவை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் பொதுவாகவே நாம் செய்யும் செலவானது இரண்டு வகைப்படும் ஒன்று சுப செலவு மற்றது விரைய செலவாகும் சுப செலவு செய்யும் பொழுது நம் மனது அடையும் மகிழ்ச்சியானது விரைய செலவு செய்யும் பொழுது உண்மையிலேயே மனம் ரொம்பவே கஷ்டப்படும் இப்படி நமக்கு ஏற்படும் விரய செலவுகளை குறைப்பதோடு நம் கையை விட்டு போகும் பணமானது மீண்டும் அது பல மடங்கு நம்மிடமே வந்து சேர நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய தாந்திரிகம்தான் இது நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு முறையும் என் கையை விட்டு போகும் இந்த பணமானது மீண்டும் இலட்சமாகவும் கோடியாகவும் என் கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செலவு செய்ய துவங்குங்கள் நாம் செலவு செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கண்டிப்பாக அது நடப்பதற்குண்டான ஒரு நல்ல சூழலை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையால் நம்பிக்கையோடு இந்த வழிமுறையை பின்பற்றி வாருங்கள் இனி உங்கள் கையை விட்டு பணம் போகும் பொழுது அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதை தவிர்த்து மன மகிழ்ச்சியோடு என் கையை விட்டு போகும் நீ மீண்டும் ஆயிரமாகவும் லட்சமாகவும் என்னிடமே வந்து சேர்ந்துவிடு என்று சொல்லி செலவு செய்யுங்கள் மேலும் நான் செலவு செய்யும் இந்த பணத்தை என்னால் மீண்டும் சம்பாதித்து விட முடியும் என்ற மன உறுதியோடும் இருங்கள் நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அபரிதமான சக்தி உள்ளது ஆகையால் நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் உங்களை விட்டு போகும் பணம் கண்டிப்பாக மீண்டும் பல மடங்காக உங்களிடமே வந்து சேர்வது உறுதி மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்